ஏன் மச்சான், போன வருஷம் காலேஜ் புக்க சம்பந்தவ, இப்ப என்ன சுமக்கறா பாத்தியாடா? இவனுக்கு இப்படியே ஸ்பீடா போயிட்டு இருந்தா இந்தியா என்னத்துக்குடா ஆகும்? மச்சான், இந்தியா மேல ரொம்ப அக்கறை மச்சான் அவனுக்கு. ஏன், இவன் மேல கிடையாதா? இவ பின்னாடி ஒரு வருஷம் அலையோ அலனும் அலைஞ்சேன், ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப பாரு, ஏன் தம்பி குடிச்சிட்டு இப்படி கலாட்டா பண்றீங்களே? குடிச்சவன் கலாட்டாவே பண்ணுவா, கதா கலட்சுமா பண்ணுவா. பாய் வயிறுமா இருக்க பொண்ணுகிட்ட இப்படி வம்பு பண்றீங்களே, இன்னைக்கு நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவோம். ஏண்டா எழுத்து கேட்க ஆள் இல்லனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எவண்டி இருக்கா எங்களை இந்த ஊர்ல எழுத்து கேட்க எந்த ஆம்பளடி இருக்கா? ஆடி வந்தீங்க. எனக்கு சுமக்க வேண்டியது எவனுக்கு சுமக்கறியா? பிறக்க விடுவனா? ஐயோ, என்ன யாராவது காப்பாத்திக்கலே, என்ன காப்பாத்திக்க? உன்னை காப்பாத்த எவண்டி வருவான்? உருவாயிருக்க மாட்டாங்க. போங்க, நீங்க போலீஸ் வேலையில சேர்ந்து நாட்டை நல்லாக்குங்க.
உங்க பேரு? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். போலீஸ் வேலையில சேர்றது உங்க லட்சியமா? இதுக்கு என்ன பதில் சொன்னா வேலை கிடைக்கும் சார். நீங்க என்ன பதில் சொன்னாலும் வேலை கிடைக்காது. நீங்க கேட்கிற அத்தனை தகுதிகளும் எங்கிட்ட இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க தொகுதி எம்எல்ஏட சிபாரிசு இருக்கா? இது அரசாங்க உத்தரவா சார்? அரசியல்வாதிங்க உத்தரவு. அரசாங்க உத்தரவுட இதுக்கு பவர் அதிகம். அப்போ இந்த இன்டர்வியூ வெறும் கண் துடைப்பு தானா? இந்த இன்டர்வியூ மட்டுமல்ல, இந்த நாட்டில் நடக்கிற எல்லா இன்டர்வியூமே கண் துடைப்பு தான். பின்ன எதுக்காக சார் இந்த இன்டர்வியூ வச்சீங்க? அரசாங்க பணத்தையும் படிச்சவங்க நேரத்தையும் வீணாக்குறதுக்கா? வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்கன்னா இருக்கிற காலேஜில் இழுத்து முடுங்க சார். மிஸ்டர் போஸ், நீங்க இந்தியாவில் பிறந்துட்டு இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் நாட்டு நடப்புதான் சொன்னேன். ஏன், நானே சிபாரிசு தான் வேலைக்கு சேர்ந்தேன். போங்க, வேலை கிடைக்கணும்னா எம்எல்ஏவை பாருங்க. இன்னைக்காவது அசம்பிளியில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆம்பளை சொன்னா நிறுத்துவையே. வணக்கம் சார். தம்பி யாரு, என்ன வேணும்? என் பேர் சுபாஷ் சந்திர போஸ். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு, ஆனா உங்க சிபாரிசு இருந்தா தான் வேலை கொடுக்க முடியும்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. என்னது? ஏன் சிபாரிசு இருந்தா தான் வேலை கிடைக்கும்னு சொன்னானா? ஆமா. அப்படி அவன் சொன்னா? ஆமா சார். யோ பியே, அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேருன்னு விசாரியா? அவனுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கணும். நீ சொல்லுப்பா. சார், நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சிபாரிசுக்கு போனதில்ல. பொதுமக்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம், போலீஸ் உத்தியோகம், அதுல சேரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நீங்க நம்ம கட்சிங்களா? இல்லங்க. எங்க கட்சி நடத்துற ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம் எதுலயாவது கலந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லங்க. எங்க கட்சி பொதுக்கூட்டமாவது கேட்டிருக்கீங்களா? இல்லங்க. தெரியாதனமா எங்க கட்சிக்கு ஓட்டாவது போட்டிருக்கீங்களா? நான் எந்த கட்சியும் இல்ல. அதனால கட்சி பார்த்து ஓட்டு போடுறது இல்ல, நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்ப சிரமம் தம்பி, உங்களுக்கு சிபாரிசு பண்றது கஷ்டம். எங்க கட்சியும் கட்சிக்காரங்களையும் வளர்க்கறதுக்காக இதை சொல்லல, நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். என்னடா அது, இதுக்கும் நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குறியா? நாங்க முன்னாடி எது கட்சியா இருந்தோம், இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோம், நாங்க திட்டம் தான் போடுவோம். அது நிறைவேற்றுறது யாரு? அதிகாரிங்க. இந்த அதிகாரிங்க நாங்க போடுற திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுறதே இல்ல. கோஆபரேஷனே பண்ண மாட்டேங்கிறானுங்கப்பா. ஏன், இந்த அதிகாரங்களை ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தானுங்களே அவனுங்க போட்ட ஆளுங்க. இவ்வளவு ஏன்? எங்க ஏரியாவில பன்னீர்செல்வம் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான். ஒருத்தனை வெளியே அனுப்பினான்னா நாலு சாசு சாத்தி உள்ளார தூக்கி போடுறான். ஒருத்தன் உள்ளார தூக்கி போடுறான்னா கூல்ட்ரிங்ஸ் வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புறான். இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மக்களுக்கு நல்லது பண்றது? நீ ஏன் சொல்ல? தப்பா நினைக்காதீங்க, அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க. உங்க ஆட்சியில உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றீங்க. எந்த கட்சியிலுமே சேராம இருக்காங்களே, அவங்க கதி என்ன? அதோ கதிதான், காட்டை வித்து வீட்டை வித்து கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களே, அவங்கள பத்தி நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா சார்? ஒரு பைசா சம்பாதிக்க வக்கு இல்லாம தண்டச்சோரை சாப்பிட்டு ஊர சுத்துறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, இப்படி சட்டையால அடிச்ச மாதிரி அவமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு நடப்படாம அலையறாங்களே, நம்ம நாட்டு படிச்ச இளைஞர்கள், அவங்கள பத்தியாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா சார்? நான் ஏன்டா அவங்கள பத்தி நினைக்கணும்? இவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. ஓட்டு போட்ட ஜனங்களே கேவலமா பேசுறியா? நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ. சொல்வோருக்கு கொடு பாண்டா, இன்னும் கொடு பாண்டா எவரா?
காசவை தெரிஞ்சா எத்தனைக்கும் வேலி போட்டு வச்ச சீமாங்களும் வேதம் ஓதுகிற சாத்தான்கள் தான் எங்கேயும் எப்போதும் லஞ்சம் இருக்கு ஓய் வாங்காத கைகளும் தான் கொஞ்சம் இருக்கு எல்லாருமே கல்லாட்டமா நின்னாக்க என்னாகும் நம் நாடு வக்காலத்து வாங்கிடவே வந்தாரு அண்ணாச்சி அத பாடு அடிக்காம சில மாடு அதுவா மெதுவா படியாது மக்களுக்கு துன்பம் வரணும் சட்டசபை மெம்பர் அண்ணா பணத்தை சுருட்டுறதே என்ன பாடம் சொல்லிடணும் மீண்டும் நின்னா எம்எல்ஏ நம்மால வந்த பதவி என்றாலும் யாருக்கு என்ன உதவி எல்லாத்துக்கும் நோட்டு வைக்கத்தான் ஏழைக்கும் பாழைக்கும் ஆகாது நடக்காது மாதிரி துணிச்சல் முந்தி ஆயிரத்தில் ஒருவனுக்கு இருந்தது இப்போ யாருக்குமே இல்லை என்ன பண்றது ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே பிச்சை கேட்கிற மாதிரி அம்மா தாயே அப்படிங்கிறாங்க ஜெயிச்சதுக்கு அப்பால போடி நாயங்கிறாங்க அப்படி எல்லாம் திமிரா பேசுறவங்களை அடிக்கிறதுல தப்பே இல்லை தம்பி எடுப்பீங்களா தினம் எத்தனை ஏழை பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா ஏன் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு ஒரு பொண்ணை கெடுத்தாங்க அவ மேல இன்னும் ஆக்ஷன் எடுத்தீங்க அதால வேற ஊருக்கு மாத்திட்டோம் வேற ஊருக்கு மாத்திட்டா அதுக்கு பேரு தண்டனையா இங்க வாங்குற லஞ்சத்தை அங்க வாங்க போறான் இந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்கு பதிலா அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிக்க போறான் தப்பு பண்றவங்களை எல்லாம் விட்டுடுவீங்க தட்டி கேட்டுட்டா மட்டும் குடு 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 ஓடி வந்துருவீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு கையில வேலங்கு ஒண்ணு தூக்கிக்கின்னு உங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பு பண்றாங்களே அவங்களுக்கு மாட்டுறதுக்குன்னே தனியா விலங்கு பேட்டரியே கட்டணும் இப்ப ஒழுங்கா வரல உதச்சு கூட்டி போக வேண்டியிருக்கும் எம்எல்ஏவை அடிச்சதுக்கு நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்க இப்ப ஒன்னு அடிச்சா யார் அரெஸ்ட் பண்ண வருவா ஐஜியா எடு
பொதுமக்கள் கேள்வி கேட்டா பொறுமையா பதில் சொல்றவன் தான் போலீஸ்காரன். சட்டத்தை நீ மதிக்கிறியோ இல்லையோ நான் மதிக்கிறேன், வா போகலாம். தம்பி நீங்களாம் இங்கே இருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன். ஆமா சார், அவனை இங்கே தான் வச்சிருக்கோம். லோக்கல் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் இங்கேயே வர சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கேன். யோ, பேரு அப்பா பேரு எல்லாம் சாரி. பேரனையா? போஸ். சுபாஷ் சந்திர போஸ். அப்பா பேரு? உடையார். என்ன சொன்னீங்க? மதுரை உடையார். ஒரு நிமிஷம் சார், அவர் உடையார் சொன்னா சார். என்னது உடையார் சொன்னா? இந்த ஏரியா சார், சேர்ல உட்காருங்க. வேட வேடா, டேபிள் உட்காருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வந்துடும் சார். ஐயோ, தெரியா பேசிட்டதே சார். எம்எல்ஏ அடிச்சவரு உடையார் சண்டாம் சார். என்னது எம்எல்ஏ அடிச்சது உடையார் பையனா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீஃப் மினிஸ்டர் கேட்டு சொல்றேன். அறிவிருக்க உனக்கு உடையார் பையன் தெரிஞ்சதும் உடனே அனுப்பி வைக்க வேணா? எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னையா? உடனே அனுப்பிவை. தள்ளிய சார், நீங்க போலாம் சார். எங்க? உங்க வீட்டு போங்க, இல்ல உங்க காலேஜ் போங்க, இல்ல உங்க தியேட்டர் போங்க, இல்ல உங்க பேட்டரிக்கு போங்க. நீங்க நினைச்சா சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாம் சார். நீங்க உடையார் சன் சார். இன்ஸ்பெக்டர், நான் எம்எல்ஏ அடிச்சது தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். நான் எம்எல்ஏ அடிச்சது நியாயம்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். ஆனா உடையார் மகங்கிறதுனால அனுப்புனா நான் போக மாட்டேன். உடையார் சார் இப்படிலாம் பேசக்கூடாது சார், தயவு செய்து போங்க சார். ஏயா இன்ஸ்பெக்டர். வேண்டா இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க உடையார் சன் சார். உடையார் மகன்னா என்ன வேணும்னாலும் தப்பு பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அரசியல்லையா அரசாங்கத்திலேயே செல்வாக்குள்ள ஒரு புள்ளனா யார வேணும்னாலும் அடிக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கோடீஸ்வரன் புள்ளனா கொலை கூட பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நோ, நான் அடிச்சதா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நீங்க ஆக்ஷன் எடுங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் சார். சொன்னா கேளுங்க சார், என் வேலை போயிரு சார். சார் வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க மல்லி சார், உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. என் தொகுதியை தவிர மத்த எல்லா இடங்களுக்கும் நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். உங்க தொகுதிக்கு போகாது உங்க உரிமை, பிரச்சனை அது இல்ல. தம்பி உங்களை அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம. தம்பி யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்ப தம்பி அடிச்சோம்னு சொல்றது? நான் பார்க்கவே இல்லங்கற பண்ண எப்படி அடிக்கிறது? அப்ப ஏன் முக பண்ண மாதிரி ஊதி இருக்கு? எங்க ஏரியாவுல கொசு அதிகம், எல்லாமே எதிர்கட்சி கொசுங்க, அதான் என்ன இந்த கடி கடிச்சிடுச்சு சார். எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க சார். ஆமா, தம்பி யாரு? உங்க உடையார் பையன். உடையார் பையனா? வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நானும் அப்பாவும் ரொம்ப நண்பர்கள். தம்பி என் கார்ல வீட்டுல போய் இறங்கிங்க. டேய் தம்பி, உண்டு வீட்டுல இறங்கிட்டு வாடா. வாங்க நான் போலாம். தம்பி என்ன ஒரு டைப்பா போகுது? பையனை விடுங்க சார், நீங்க நல்லாவே கட்சி பாடுறீங்க. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க? ஐயா, உங்களை பாக்குறதுக்கு கலெக்டர், கமிஷனர், முத்துகிருஷ்ணன் எம்பி, யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லியா. வணக்கம். 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 எல்லாம் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். வணக்கம்மா. ஏமா, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் இப்படி சுத்தி போடுறேன்? உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணே, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்க. நீ எம்எல்ஏ அடிச்சதுக்காக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களா? நிஜமாவா? சும்மாவே அடிச்சா? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இப்படி வேப்பல் அடிச்சீங்கன்னா ஒருத்தர விடாம அடிப்பா. உடையார் பையன் எம்எல்ஏ அடிச்சிட்டான்னு ஊரே பேசுது. பெருமையா தானே பேசுது? நல்லா பேசுமே. அதுக்காக சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? நீ 1000 தான் சொல்லுமா, இவ எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அவன் அடிச்சது தப்பு. அப்படி அடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இப்ப இங்க வச்சு அடிச்சிருக்கலாம்ல. நீ அடிச்சதுல எனக்கு கோபம் இல்லடா. திமிரா பேசுறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அடிக்கிறது தான் நியாயம். ஆனா உன் போக்குதான் எனக்கு பிடிக்கல. ஏண்டி, நமக்கு எத்தனை பிசினஸ் இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை 1000 பேர் நம்மகிட்ட வேலை செய்யறாங்க. மாசம் பிறந்தா கோடிக்கணக்கில் நான் சம்பளம் கொடுக்குறேன், கேவலம் 2000 ரூபா சம்பளத்துக்கு போலீஸ் வேலைக்கு போறானா? எப்பா, வக்கத்தவனுக்கு வாதியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. தப்புப்பா, ரொம்ப பேர் புரியாம பேசுறாங்க. வாக்க கத்து கொடுக்கறது வாத்தியார் வேலை, போக்க கத்து கொடுக்கறது போலீஸ் வேலை. இந்த வேலைக்கு போறதுனால எந்த தப்பும் இல்ல. ஒண்ணுக்கு வழி இல்லாதவன் போவா, உடையார் பையன் எதுக்குடா போகணும்? அப்பா, உங்களுக்கு இருக்கிற 10 ஃபேக்டரிய 11 ஃபேக்டரிய மாத்திரது என் லட்சியம் இல்ல. சொந்த காலில் நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும். பெத்தவங்க தேவையில வாழ்ற பிள்ளையா இருக்க நான் விரும்பல. இத்தனை வருஷமா பெத்தவங்க தேவையில தான் சோறு தின்ன, பெத்தவங்க தேவையில தான் படிச்சு பட்டம் வாங்கின,
அது பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. பெத்தவங்களுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை இல்லையடா. இருக்குப்பா, பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறது, அதை நிச்சயம் நான் செய்வேன். என் நிலைமைய பாத்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு மருந்து போடலான்ட்டு போனேன். என் அடிப்பட்ட மூஞ்ச பார்த்து கம்பவுண்டர் எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுங்களா? மூணு மாசமா சம்பளம் வாங்காத கவலை எல்லாம் ஓ மூஞ்ச பார்த்தோன்னு பறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளவு நல்ல பேரு. தொகுதி கிடக்குதுங்க தொகுதி. எலெக்ஷன் நேரத்துல எதையாவது சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிடலாம். வீட்டுல என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ பாரு, தாசில்தார ஓட ஓட விரட்டுறான். இந்த ஊர் எம்எல்ஏ பாரு, இன்ஜினியர் எட்டி உதைக்கிறான். பொம்பளை எம்எல்ஏ பாரு, போலீஸே மிரட்டுறா. நீ என்ன அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியன்னு காரி துப்பிட்டா. இவ்வளவு வருத்தப்படுறாளு, பின்ன ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிக்கலன்னு சொன்ன? சீஃப் மினிஸ்டர் தான் போன் பண்ணி அப்படி சொல்ல சொன்னாரு. அவர் அடிச்சிருந்தா அப்படி சொல்லுவாரா? கேட்டிருக்க வேண்டியதானே. கேட்டிருக்கலாம். வெத்து பேப்பர்ல என்னட்ட கழுத்து வாங்கி வச்சிருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு அதுல எழுதி சபாநாயகருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா என் பதவி இல்ல போயிடும். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பதவியில இருக்கணுங்கிற. இப்ப எல்லாருமே அப்படிதானே இருக்காங்க. சரி சரி, இப்ப என்ன பண்ணனும் சொல்லு. இன்னைக்கு என்ன அடிச்சா நாளைக்கு இவர் அடிப்பா, அவர் அடிப்பா, ஏன் உங்களையே அடிப்பா. இதோ பாருங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஆக்ஷன் எடுக்கல நிலைமை ரொம்ப அசிங்கமாயிடும். அடிக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவானுங்க. என்ன நம்பி இருக்கிற எந்த எம்எல்ஏவும் நான் கைவிட மாட்டேன். அவன் உன்ன அடிச்சான என்ன அடிச்சான? அவனை நீதான் அரெஸ்ட் பண்ண. அங்கே எலும்பு எண்ணி இருக்கவன அவனை நான் பார்த்துக்கிறேன். சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். என்ன பண்ணு சார்? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. நாளைக்கு என்னுடைய கல்யாண நாள். என் மனைவிக்கு ஒரு புடவை எடுக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு சார். வாங்க. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல.
இன்ஸ்பெக்டர், முதல்ல நாங்க வந்து சொன்னா நீ கேட்கல. இப்ப எம்பி வந்திருக்காங்க, எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லு. உட்காருங்க மேடம். முதல்ல எங்க ஆளுங்களை திறந்து விட சொல்லியா? என்ன மேடம், இவங்க கலாட்ட பண்றதுக்காகவே வந்திருக்காங்களா? அவங்கள என்ன கேக்குற? முதல்ல இவங்களை திறந்து விட சொல்லு, இல்ல நாளைக்கு இந்த ஸ்டேஷன்ல நீ இல்ல. இத பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நேர்மையா நடந்ததுக்காக 3 மாசத்துல 6 ஊருக்கு மாறினவன் நான். மேடம், சட்டம் என்னவோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன செஞ்சிருக்கீங்க? என் கட்சிக்காரங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்ல வேணாம், அவங்களுக்கு நான் சொல்றேன். எம்எல்ஏ எம்பி எல்லாம் தொகுதி பக்கம் போறீங்களோ இல்லையோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தவறாம வந்துருவீங்க. நேர்மையா நடக்கிற அதிகாரிகளை மிரட்டுவீங்க, அவங்களை நேர்மையாவும் இருக்க விட மாட்டீங்க. தேவையில்லையா? நாங்க சொல்றதை கேட்காத போலீஸ்காரங்க எங்களுக்கு தேவையில்லை. இப்ப உங்களை விடல, விளையாட்டா பண்ணுவோம், கடையை உடப்போம், பஸ்ஸை கொளுத்துவோம். என்னது பஸ்ஸை கொளுத்துங்க? பஸ் என்ன, உங்க அப்பா விட்டு சொத்தா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பஸ் எரிப்பீங்க, கடையை உடப்பீங்க, இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவீங்க. உங்க கட்சி எரிச்சா அறப்போராட்டம், அடுத்த கட்சிக்காரங்க எரிச்சா அராஜகம். எல்லாருமா சேர்ந்து மக்களை மடையனாக்குறீங்க. உங்க ஆளுங்களை வெளியே விட சொல்றீங்களே,
அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? பொண்ணோட தாலிய பறிச்சவங்களுக்கு ஒரு பொண்ணே வக்காலத்தை வாங்குறீங்க. நம்ம நாட்டு பொண்ணுங்க தாலிய வெறும் கயிறா நினைக்கிறது இல்ல, உயிரா நினைக்கிறாங்க. சாரி இன்ஸ்பெக்டர், நடந்தது என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நான் இங்க வந்துட்டேன். சட்டப்படி அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீங்க எடுக்கலாம். மேடம், எல்லா கேள்விங்க பதில் சொல்லிட்டீங்க, ஒரே ஒரு கேள்வி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். என்ன சீன் எடுக்க போறீங்க? காதலனை எதிர்பார்த்து நீங்க தோழிகளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க, அவரும் அவளோட வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்க்க விடாம எல்லாரும் உங்களை தடுக்கிறாங்க, நீங்க தவிக்கிறீங்க. என்ன மேடம், நான் சொல்றதை கவனிக்காம நேத்தைய பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நியூஸ் பாத்தீங்களா மேடம்? இன்னைக்கு சிட்டில எல்லாரும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிட்டில மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரபரப்பா நியூஸ் இதுதான். சினிமாவில் நான் எத்தனையோ ஹீரோவை பார்த்துருக்கேன், ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஹீரோ இவர் தான். Thank you.
அம்மா திலகவதி. என்ன, எதுக்கு வந்தீங்க? சினிமாவில் டூயட் பாடிட்டு இருந்த ஒன்னை அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும். இங்க நாங்க சொல்றபடி தான் நீ கேட்கணும். டெல்லியில நாங்க சொல்றபடி தான் நீ கையை தூக்கணும். உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கட்சி நடத்தல. நீ ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு எம்பி, என்னையே மிரட்டுறியா? மந்திரிகளே என்ன பார்த்து பயந்து ஓடுவானுங்க, என்ன பார்த்து நீ சாதாரண எம்எல்ஏங்கிற. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க மேல ஏன் ஆக்சன் எடுக்க சொன்னாங்கன்னு கேளுங்க. நம்ம கட்சிக்காரங்கிறதுக்காக கொலகாரனே, அராஜகம் பண்றவனே, ஒரு பொண்ணோட தாலிய பறிச்சவனே விடுதலை பண்ண சொல்றீங்களா? நேவர். இந்த திலகவதி அந்த தப்ப பண்ணவே மாட்டான். நீ எம்பி ஆகணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல எதிர்கட்சிக்காரங்க எட்டு பேரை கொன்னமே, அப்ப என்ன பண்ண? எட்டு பெண்களுடைய தாலி அறுந்து போச்சே, அப்ப என்ன பண்ண? அராஜகம் சொல்றிய, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்கள கைய வெட்டிருக்கோம், காலை வெட்டிருக்கோம், ஏன் தலையே வெட்டிருக்கோம், அப்ப என்ன பண்ண? எம்பி பதவியே வேணாம்னு போயிட்டியா? இப்படி நியாயம் பேசுற நீ, பேசாம நடிச்சிட்டு போக வேண்டியானு ஏன் அரசியலுக்கு வந்த? நம்மள இம்சை பண்ணதா? என்ன நம்பற? உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் அரசியலுக்கு வந்தேன். பண்ணு, நல்லா பண்ணு. நீ எவ்வளவு நாள் அரசியல் இருப்பன்னு பாக்கத்தானே போற? பாக்குறேன். ஒரு நேர்மையான அரசியல்வாதியை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சினிமா நடிகால் தான் முடிய நினைச்சு அவனுக்கு ஆசை நிறைவேறி போச்சு. ஆனா ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கிற உன் ஆசை தான் நிறைவேறல. நிறைவேறாது, நிறைவேற விட மாட்டாங்க. நடிகைதானே நினைக்காதீங்க, நடத்தி காட்டுறேன். உங்க புருஷனை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அது எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா? முதல்ல நீ எங்க கட்சிக்காரனுக்கு தான் சர்வன்ட், அப்புறம் தான் பப்ளிக் சர்வன்ட். தெரியுமா உனக்கு? கொற்ற மழையில குடைய புடிச்சிட்டு மந்திரி நிக்கிறீங்க, என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறீங்க. அப்போ இந்த கொலையை செஞ்சது உங்க ஆளுங்களா? கொலையை பண்ணது என் மகன் தான். இப்ப என்ன பண்ண போற? நீங்களே பண்ணியிருந்தாலும் நான் விடமாட்டேன். காக்கி சட்டைக்கு களங்க ஏற்படுத்துற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புருஷன்தான் போயிட்டான், பொம்பளையா லட்சணமா பொட்டழிச்சிட்டு வீட்டுல உட்காராம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். தப்ப கலங்க. இவ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. எங்க கொண்டு போறது? வீட்டுக்கு கொண்டு போறது? யாரா? கண்ணு தெரியாதவ திண்டிவனம் போனா திண்டுக்கல் போனான். இது அந்த பொண்ணோட குழந்தை, என்னங்க பண்றது? ஆறு தடவை எம்எல்ஏவா இருக்கேன், ஒரு குழந்தை கூட இல்ல. இத நான் வளர்த்துக்கிறேன். கொண்டு போய் குப்பத்துள்ள போடியா? என்னையா யோசிக்கிறேன்? ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. போயா? எங்க பேச்ச கேட்காத அதிகாரிங்க, எங்களுக்கு எதிராக நடக்கிற அதிகாரிங்க, எவனையும் உயிரோட விட மாட்டோம். கள்ளச்சாராயம் காய்ச்சற கோஷ்டிய பிடிக்க போன இவனை அவங்களே அடிச்சு கொன்னுட்டானுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும். இல்ல உங்க எல்லாருக்கும் இவங்க அதிதான். பாப்பா, ஆ
என்ன சார் உங்களுக்கு? சார் என்னாச்சு சொல்லுங்க சார். சார் 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 என்ன வேணும்? இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு. அப்பா செத்தா அநாத ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போங்க. இங்கே வந்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? ரெண்டு கண்ணம் தெரியாத அந்த அப்பாவிய கார் ஏத்தி கொலை பண்ணிட்டான் மந்திரி மகன். ஓ அந்த கேஸா? அது ஆக்சிடென்ட் கேஸ். ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைல மட்டுமா? ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றத கேக்குறதுக்காக உங்களை இங்க அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இத்தனையும் ஒரே நாள்ல. அரசாங்கம் சுறுசுறுப்பா செயல்படுறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமாமா, கொலை பண்ணது மந்திரி மகனாச்சு, சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. மிஸ்டர், நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறதில்ல. பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை, அதனால இந்த கேஸ நானும் விட போறதில்ல. பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த போட்டோவில் இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார். யாராவது பாத்தீங்களா இவரை? தெரியுமா? நீ பாத்திருக்கிய? தெரியாது சார். இல்ல சார், தெரியாது சார். நேர்ல பார்த்தவங்க சாட்சி சொல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கொலைய நான் பார்த்தேன். மந்திரி மகன் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறதுனாலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். உங்க பேரு? சங்கர். என்ன வேலை பாக்குறீங்க? சமையல் வேலை. நாளைக்கு எங்க இருப்பீங்க? விஜயா கல்யாண மண்டபத்துல. இந்த நாட்டில் பொண்ணை பெற்றவனை கஷ்டப்படுத்தி வரதட்சணை வாங்குறவெல்லாம் யோக்கியம், கத்தியை காட்டுறவன் அயோக்கியனா? இந்த நாடு உருப்பிடுமா? உருப்பிடவே உருப்பிடாது. எப்பாவது போலீஸுக்கு போன் பண்ணீங்க அப்படின்னால நான் மறக்க மாட்டேன். டில் இருக்கிறவன் பண்ணிக்கோ. சொல்ல போற வா வா, கோப்பா மாவனே வா 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 Yeah.
இவன் எப்படி கல்யாணம் பண்றதுக்கு வந்தா? இவனா வந்தானா இல்ல நீ அனுப்பி வச்சியா? கான்ஸ்டபிள், இவரை பத்திரமா லாக்கப்ல வை. இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன், நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலகாரன இன்னொரு கொலை பண்றதுக்காக அங்கே அனுப்பி வச்சிருக்க. இவர் அன்னைக்கு ஒரு கொலை பண்ணதா சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறதா சொல்றீங்க, இதுக்கு யார் சாட்சி? இதோ பக்கத்துல நிக்கிறாரு உங்க இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள், அவரை கேளுங்க. ஆமாமா, நானே பார்த்தேன். வேற சாட்சி இருக்கா? ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட சாட்சியை ஏத்துக்க மாட்டீங்களா? ஐயோ, எங்க சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஐஜியே கொலையை நேர்ல பார்த்தாலும் கொலகாரனுக்கு நாங்க தானே கொடுக்க முடியாது, கோர்ட்டு கொண்டு வரணும், அதுக்கு வேற சாட்சி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு மட்டும் இல்ல கோர்ட்டுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் அந்த சந்தேகம் தீரவே தீராது. யூ ஆர் கரெக்ட். ஷட் அப் மிஸ்டர். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது, பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். இவர் தான் கொலையாளின்னு ஒரு சமையல்காரன் மட்டும்தான் சொன்னான், வேற எவனும் சொல்லலையே. எப்படி சொல்லுவா? சொல்றவனுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் மட்டும் இல்லையா சாட்சி சொல்லுவேன்னு சொன்ன சமையல்கார சங்கரை கொலை பண்ணிருப்பான். அவன் செத்துருந்தா அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா? அவனோட நாலு தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா? இன்ஸ்பெக்டர், எப்ப உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, எப்ப உங்க கோர்ட்டு அலைய வைக்காம தீர்ப்ப சொல்லுமோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்ல வருவாங்க. எப்ப மந்திரிக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ அப்பதான் ஜனங்களும் பயப்படாம வருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியாது. எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த? தைரியம் இருக்கிறவன் நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும். சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி முடியாதவங்க பெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க. இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்துருந்தா பேசாம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுக்கறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் போற இடமெல்லாம் போலீஸ் வரணும். என்னை சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்தின போலீஸ் இருக்கணும். உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா? இவருக்கு பாதுகாப்பா? கவனமா இருக்கணும். இவரை பாதுகாக்க வேண்டியதா நம்மளோட டியூட்டி. வெயில பத்தியோ மழையை பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ கவலைப்படாம வேலை பார்க்கறதா நம்ம போலீஸ்காரோட தலையெழுத்து. ஜாக்கிரதையா இருக்கணும். யோ, இந்த சுண்டல் வைக்கிறவெல்லாம் உள்ள விட்டுறாத, பாம்பு கும்பு வச்சிருப்பாங்க. இப்ப காத்து வாங்க பீச்சுக்கு வந்துருக்காரு சார். ஆமாமா, தேவையான போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்கேன். இப்ப காலை ஆட்டிக்கிட்டு இருக்காரு சார். அவர் காலை அவர் ஆட்டுறாரு, நான் என்ன சார் செய்ய முடியும்? இன்ஸ்பெக்டர் சார், இது வர சார், சீக்கிரம் வாங்க சார். இப்ப நான் குதிரை ஏறணும். நல்லா ஏறுங்க, எப்படி வேணாலும் ஏறுங்க. யோ, நான் நிஜ குதிரைய சொன்னேன். நான் பச்சை குதிரையாக்க நினைச்சேன். சின்ன பிள்ளையில விளையாண்டது, உங்களோட ஒரு தடவை விளையாடலாம்னு பார்த்தேன். அதை விடுங்க, நீங்க குதிரையில போனா எங்களால பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குமே. நானும் நான் குதிரை சவாரி பண்ணி ஆகணும். கான்ஸ்டபிள், குதிரை ஓடுங்கய்யா, சீக்கிரம் ஓடுங்கய்யா, ஓடுங்கய்யா. தம்பி சார், சார் கொஞ்சம் பைய போங்க, எங்களால ஓட முடியல. ஏயா இவ்வளவு பெரிய குதிரையை கொடுத்தீங்க, ஒரு குட்டி குதிரை கொடுக்க கூடாதா? ஓடுங்கய்யா. சார், உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்? நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம். ஏன்? அவங்க உயிர் தான் உயிர், மத்தவங்க உயிர் எல்லாம் உயிர் இல்லையா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலனா நான் எழுதி தர மாட்டேன். கரெக்ட், இவர் சொல்றது கரெக்ட் தான். ஆமாமா, இவர் கொலை பண்ண வந்ததை பார்த்ததா சொல்ற நீங்க? எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு. சரி, இவர் கொலை பண்ண வந்ததை நான் பார்க்கவே இல்ல, இப்ப என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், தட் இஸ் அ பாயிண்ட். உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு பயந்தோ, என் உயிருக்கு பயந்தோ, இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல. என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன், இவனை உயிரோட விட மாட்டேன். இவன் வெளியே வரனால்தான் இவனோட கடைசி நாள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உங்ககிட்டயே அவ்வளவு திமிரா பேசின அந்த இன்ஸ்பெக்டர் எங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசுவான்? இப்படி பயந்துதானே ஏமாந்து போறீங்க? எவன் தப்பு பண்ணாலும் எழுத்து குரல் கொடுக்கணும்,
எந்த விளைவு வந்தாலும் நிமிந்து நிக்கணும். நிமிந்து நிக்கணும்னு நினைச்ச எனக்கு என்ன நடந்தது பாத்தீங்களா? கல்யாண மண்டபத்திலேயே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு. அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு? நீங்க தானே. மந்திரியோட அராஜகத்தை சாதாரண மனுஷன் எப்படி தம்பி தடுத்து நிறுத்த முடியும்? அந்த மந்திரி ஒரு காலத்துல சாதாரண மனுஷனா இருந்தவன் தான், அதை மறந்துடுறீங்க. அதனாலதான் ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஓல குடிசுக்குள்ள ஒடுங்கி கிடக்குறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண உரிமைகளை கூட கேட்க முடியாத ஊமைகளா இருக்கீங்க. எவங்கிட்ட தம்பி கேட்கல, எவங்கிட்ட கேட்கல, நாங்க ஏமாந்த லட்சணத்தை காட்டுறோம், வந்து பாருங்க. இத பாத்தீங்களா தம்பி, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கலை நட்டுட்டு அங்கெல்லாம் கம்பங்களை நட்டுட்டு போயிட்டானுங்க. அடிக்கல்லும் அப்படியே இருக்கு, கம்பங்களும் அப்படியே இருக்கு. பல்பு தான் இல்ல, அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல. ஆனா அவனுக்கு மட்டும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இத்த விட வவுத்தரிச்சல் அங்க இருக்குது தம்பி. வாங்க, எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு. பார் ஆடங்கோ புராணி, எங்க எங்க இருந்த கல்ல காணா? அடியே அலமேல பாருங்க. என்னக்கா எங்க இந்த கல்லு? நம்ம ராசண்ண துணி துவைக்கிறதுக்காக பேத்த எடுத்துட்டு போயிட்டாரு. துணி துவைக்க எடுத்துட்டு போனானா? டேய் டேய் ராசே, துணியா துவைக்கிற? இரு ஒண்ண துவைக்கிற, எடுத்துக்கு வாடா கல்ல, நடந்து வாடா, அசையிற. ஏண்டா அந்த திலகவதி அம்மா 100 கார்ல ஊர்வலமா வந்து இந்த கல்ல கொண்டாந்து நட்டுட்டு போனாங்க. உனக்கு இருக்கிற கொழுப்பு அத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏண்டா துணியா துவைக்கிற? ஏன் தினம் நாய் மூத்திரமே இந்த கல்ல நான் துணி துவைக்க கூடாதாக்கும். பாத்தீங்களா தம்பி எங்க நிலைமையே, எங்களுக்கு எல்லாம் குடி தண்ணீர் குடுக்கறேன்னு கல்லு கொண்டாந்து நட்டாங்க. அந்த அம்மா கல்லுதான் இருக்குது, தண்ணியே தான் காணும். குறைகள் இங்க சொல்லி புலம்புறீங்களே, என்னைக்காவது உங்க குறைகள் அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா? எங்க தம்பி அவங்கள நேரா பார்க்க முடியுது, அவங்க நடிக்கிற படத்தை தான் பாத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துடுறாங்க. அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறது இல்ல, நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா. ஹலோ சார், வணக்கம் அம்மா. கொண்டாயமானே. அம்மா இப்ப நான் மந்திரியா வந்த உங்க ரசிகனா வந்திருக்கேன். நீங்க நடிச்ச படம்னா ஒண்ணு கூட விடுறதில்ல, உங்க டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுறு. வணக்கம்மா, கும்பிடு. நீங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. முதல்ல பார்சல குத்துருங்க தம்பி, கை வலிக்க போகுது. இது எங்களோட பிறந்தநாள் பரிசு. நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. இப்பே பிரிச்சு பாக்கட்டுமா? பிரிச்சு பாத்தீங்க, ஆடி புடுங்க ஆடி. என்ன பாக்குறீங்க? போன பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க நாட்டு அடிக்கல் தான். எங்களுக்கு எல்லாம் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு ஓட்டு கேட்ட, நாங்களும் போட்டோம், நீயும் வந்துட்ட. எங்களுக்கு தண்ணி மட்டும்தான் வரவே மாட்டேனுது. அப்பால இன்னத்துக்கு இந்த கஸ்மால புடிச்சுக்கல அங்க இருக்கணும், நீயே வச்சுக்க. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அரசாங்க செலவுல விழா எடுத்து வீதிக்கு வீதி லைட்ட போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நாட்டுட்டு போயிடுறீங்க. அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சுதான்னு கவலைப்பட்டிருக்கீங்களா இல்ல நினைச்சுதான் பாத்திருக்கீங்களா? அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனி ஏழைங்களை தவிக்க விட்டு போயிடுறீங்க. ஒவ்வொரு விழாவுக்கு வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம், அந்த பணத்தை வச்சு 1000 திட்டம் நிறைவேற்றி இருக்கலாம். இதை ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல? ஏழைங்க கேள்வியே கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல? உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும் நினைக்கிற நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும் நினைக்கணும். ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே. தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க குடத்தோட அலையறாங்க, லைட் வசதி இல்லாம அந்த ஏரியாவை இருட்டா இருக்கு. ஒருவேளை நாட்டை இருட்டா வச்சிருந்தா இன்னும் சௌரியமா திருடலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், மினிஸ்டர் ராஜரத்னத்தை நான் உடனே பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. என்னையா நம்ம ஜனங்க கேள்வி கேட்கல கெட்டு போயிட்டாங்க சார். நீங்களும் ஜனங்களுக்கு சொன்னதை செய்யல, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடுவான் இல்ல உங்களையும் சட்டையை பிடிச்சு காப்பானுங்க சார். சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லு. நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நான் என் தொகுதியோட முன்னேற்றத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு நீங்களே என் கூட வந்து பாருங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. ஏயா, பிஏனா மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் வேலை நினைச்சியா?
என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன், எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன், நீங்க எதையுமே மதிக்கல. உங்களால இவங்க கிட்ட எனக்கு கெட்ட பேர். இப்ப நாங்க மந்திரியை பார்க்கணும். மந்திரி மேல இருக்காரு, நீங்க மட்டும் போங்க. வாங்க பெம்மா, பிறந்தநாள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆசீர்வாதம் வாங்கிருக்கா? இல்ல, என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன். ரோட் வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? நீ ஏமா தொகுதி பக்கம் போற? அங்க போறதால தானே கேக்குறான். அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார். வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்களா? இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேக்குற காலம் வரத்தான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன். சரி, அதை விடு. உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன் வச்சுக்கோ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப. எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? புரியல? நான் உன் தொகுதி மக்களை சந்தோஷப்படுத்துறேன், நீ என்ன சந்தோஷப்படுத்து? மிஸ்டர் ராஜரத்னம், நான் ஒரு எம்பி, ஜனங்களுக்காக பாடுபடுறவன். நீ ஜனங்களுக்கு பாடுபடு, இப்ப பாடு. திலகவதி, என்னை பகைச்சுக்கிட்ட யாரையும் நான் நிம்மதியா வாழ விட்டதில்லை. விவசாய மந்திரி ஒருத்தர் என்ன பகைச்சுக்கிட்டான். என்னாச்சு? இன்னைக்கு கிராமத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மின்சார மந்திரி ஒருத்தர் என்ன பகைச்சுக்கிட்டான். என்னாச்சு? இன்னைக்கு அவன் சம்சாரம் என் கண்ட்ரோல்ல. இதெல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட மோதிரியா? விட மாட்டேன் டி, உன்னை நான் விட மாட்டேன். உங்களை அவமானப்படுத்தினவனை நான் விட மாட்டேன். வாங்க.
நான் உன்னை ஏன் வர சொன்னேன் தெரியுமா? புத்தி சொல்லி அனுப்புறதுக்காக. நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எச்சரிச்சுட்டு போறதுக்காக. எதுக்கு தேவையில்லாம இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? ஜனங்க மத்தியில் நல்ல பேர் வாங்கிருக்கா? ஆமான்னு சொல்லு, நாளைக்கே உன்னை இளைஞர் தலைவர் வாய்க்கிறேன். புரியல? நீ எங்கள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏழைகள்ல ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, அவங்க கெட்டு போகாம தடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பாக்குறீங்க? தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடியாது தம்பி, முடியவே முடியாது. இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது. கஜானா காலிடா, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஆட்சி வேணாம். ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்க வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும். அது தப்பு. ஐயர் ஓட்டலுக்கு போய் ஆட்டுக்கறி கேட்கறது தப்பு. அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசுறது தப்பு. இங்க பார் தம்பி, இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை. ஆம்பளைன்னா பணம் கேட்கலாம், பொம்பளைன்னா என்னத்தை கேட்கறது? இருக்கிறதானே கேட்க முடியும். அது யார்கிட்ட கேட்டேன்? எங்க கட்சி எம்பிட்ட கேட்டேன். அது எங்க கட்சி உள்ளுகாரம். அது நீ ஏன் தர போற? இது உங்க கட்சி பிரச்சனை இல்ல, ஏழைங்களோட பிரச்சனை. அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக லஞ்சம் கேட்டீங்களே, அதனால வந்த பிரச்சனை. சும்மாவா கேட்டேன்? 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எம்எல்ஏ, அது எப்படியா சம்பாதிக்கிறது? பிளாட்பாரத்துல 100 ரூபாய் முதல் போட்டு மிட்டாய் கடை வைக்கிறேன், தினம் வீட்டுக்கு 10 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 500 ரூபாய் முதல் போட்டு இட்லி கடை வைக்கிறவன் தினம் வீட்டுக்கு 50 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 1000 ரூபாய் முதல் போட்டு டீ கடை வைக்கிறவன் தினசரி வீட்டுக்கு 100 ரூபாய் லாபம் கொண்டு போறான். 10 லட்சம் முதல் போட்டு எம்எல்ஏ ஆனவன் நான் தினசரி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போறோம் சொல்லியா? ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 10 லட்சம் செலவழிச்சது சட்டப்படி தப்பு. உங்களை பதவியை விட்டே நீக்கலாம். ஏன் ஆர்எஸ் பண்ணி ஜெயில கூட தள்ளலாம். அப்படி பாத்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தையே ஜெயில தான் நடத்த வேண்டியிருக்கும். அப்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளுங்களா பதவியில இருக்கீங்க? அப்படியா மந்திரி சார்? ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க நாங்க இல்ல, ஓட்டு போட்டாங்களே ஜனங்க அவங்க தான். என்ன பாக்குற? வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவில பேசி ஓட்டு கேட்கறாங்க, ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும், சுவரெல்லாம் கொட்டை எழுத்துல எழுதணும், கலர் கலரா லைட் போடணும், கட் அவுட் வைக்கணும், குடிசு குடிசையா குனிஞ்சிடணும், கும்பிடு போடணும், வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும், குடம் கொடுக்கணும், புடவு கொடுக்கணும். இதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடுறான். இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு? மக்களை மதிக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பேன். ராஜரத்னம், செய்யற தப்பையெல்லாம் நீயே செஞ்சுட்டு ஜனங்களை ஜெயிலுக்கு அனுப்பவியா? பதவியில் இருக்கிறனால எதையும் செய்யலாங்கிற திமிருக்கு பேசுறியா? ஒன்ன மட்டும் மறந்துடாத, பதவி போயிருச்சுன்னா தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கவலையே பட மாட்டேன். அப்ப ஆளுங்கட்சி எதுவோ அதுல சேர்ந்துருவேன். இந்திரன் பாராட்டின தலைவனை இழிச்ச வாயின்னு திட்டுவேன். தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன். இருக்க டேப் ரெக்கார்ட்ல பதிவாயிருச்சு. கொடுக்காம வெளியே விட மாட்டேன். டேப்ப குடுக்கல, நீ உயிரோட போக மாட்டேன். எடுப்பா. ஏன் இப்படி பதறீங்க? டேப்பே என்கிட்ட இல்ல, சும்மா பொய் சொன்னேன். மந்திரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இந்தாட்ட ஆடிட்டீங்க. மிஸ்டர் ராஜரத்னம், இப்ப புரியுதா மக்கள் சக்தினா என்னன்னு? பொறுத்திருந்து பாருங்க, ஏமாந்த அந்த மக்களை எரிமலையாக்கி காட்டுறேன். என்னோட வணக்கம். நான் தொடங்கி இருக்கிற இந்த உண்ணாவிரதம் உங்களுக்காக, உங்க பிரச்சனைக்காக. என்ன வைத்திரிய மாரலையும் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆணும் அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்க தவறின ஒரு மனித மிருகத்தை பதவியிலிருந்து இறக்குறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம் போராட்டம். இந்த உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரிய பிரிச்சிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்தி இருக்காங்க. ஏன் பந்தல் இல்லைன்னா உண்ணாவிரதம் நடக்காதா? இல்ல நடத்த முடியாதா? இது ஏசில வளர்ந்த உடம்பு இல்ல, கொளுத்துறவே இல்ல, வெந்த உடம்பு, கொற்ற மலையில நனைஞ்ச உடம்பு.
ஏழைங்க உடம்பு எதையும் தாங்குற உடம்பு. இந்த நாட்டில் இருக்கிற மந்திரிகளுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக நல்லா இருக்கிற ரோடையெல்லாம் தோண்டி நாசப்படுத்தி வரவேற்பு வளையம் எல்லாம் போடுவாங்க, அது தப்பு இல்ல. தோண்ட ரோட திருப்பி சரி பண்றதே இல்ல, அது தப்பு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ரோட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. ஆனா ஏழைங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அந்த நிலைமை மாறணும், இல்ல நாம மாத்தணும். அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம். இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரே தடவை தான். அந்த உயிர் பெண்களின் மானம் காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை எதுவும் இல்லை. இந்த உண்ணாவிரதத்துல கலந்துக்கணும்னு வந்திருக்கிற உங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்க பேசுறதுக்கு இங்க மைக்கு இல்ல, அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. பொம்பளைங்க சத்தம் போட்டா எட்டு ஊருக்கு கேட்கும் பண்ணுவாங்க, அது அந்த காலம். இப்போ எட்டு ஸ்டேட்டுக்கும் கேட்கும். ஆந்திரா அலரும், பஞ்சாப் பதரும், கர்நாடகா கலகலக்கும், கேரளா கிடுக்கிடுக்கும், பீகார் பிச்சுக்குன்னு போவோம். ஆனா சில மானங்கட்ட பேமானிங்க பொம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல. அவனுங்க கையில எல்லாம் நான் உனக்கு சொல்லிக்கிறேன், பொம்பளைங்களை மதிக்காதவன் எவனும் பதவியில நிலைச்சது இல்ல, நல்லா வாய்ந்தது இல்ல. இன்னும் தெரிஞ்சிருந்தும் ஒரு புறம்போக்கு மந்திரி ஒரு பொம்பளைய, அது ஒரு எம்பிய மானபங்கப்படுத்திட்டு மந்திரி பவரை வச்சு போலீஸ வச்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சுக்கணாமா? இந்த நாட்டுல ஒரு எம்பிக்கே இந்த கதி என்ன? ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணுங்களுடைய நிலைமை என்ன? நம்மள மாதிரி ஏழை பொண்ணுங்களுடைய கதி என்ன? பொண்ணுன்னா பேய் இறங்கும்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த நாயி கச்சிச்சு அந்த வெறி நாய பதவியில இருந்து விரட்டுறதுக்குன்னு நம்ம வவுத்துல பிறக்காத புள்ள கூட பிறக்காத தம்பி சுபாஷ் சந்திர போஸ் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கு. இந்த போராட்டத்தை தடுக்க நினைக்கிறவங்களையும் தம்பிய அழிக்க நினைக்கிறவங்களையும் ஆட்டிப்பிடுவாட்டி. இது நெத்தியடி நாகம்மாவுடைய சவால் மட்டும் இல்ல, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க மனசுலயும் எரியிற நெருப்பு. அத்த மதிக்கல பிஞ்சிறு செருப்பு. ராஜரத்னம், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சு நான் முதலமைச்சரா இருக்கிறேன், அதுக்குள்ள கத்து கிழங்கு வச்சிட்டியா? டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர் போன் பண்ணிருந்தாரு, அவருக்கு நான் என்னத்த சொல்றது? கள்ள ஓட்டு போட்டு ஆட்சி பிடிச்சும் கூட கவுந்தர் போல இருக்கே. நீங்களே கவுத்துருவீங்க போல இருக்க. வாங்க வாங்க உட்காருங்க. தேர்தல் உங்க கட்சியோட கூட்டணி வச்சிருந்தனால எங்க போனாலும் என்ன போட்டு ஏறி ஏறி நேரானுங்க. குழாயடி, கோயில், ரேஷன் கடை எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க திரகவதி விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயாவோட பேச்சு கட்டுப்படுதா எங்க சாதி சனம் கம்மனு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவரு தான் காரணம். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் இவரே குறை சொல்லி இருக்கிறீங்க? நீங்க சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்கார்றதுக்கு இவரு ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். என்ன ஐஜி, என்ன ரிப்போர்ட்ஸ் வந்தது? தமிழ்நாடு முழுக்க கலாட்டா பரவிடிச்சுட்டேன். கல்விச்சில 200 பஸ் சேதமாயிருக்கு. கலவரத்தை கட்டுப்படுத்த நடந்த துப்பாக்கி சூட்டுல திருச்சியில 3 பேரும், கம்பத்துல 4 பேரும் செத்துட்டாங்க. 7 பேர் செத்துட்டாங்களா? இந்த விஷயம் பேப்பர்ல வந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமையா? அது பேப்பர்ல வராது சார், யாருக்கும் தெரியாம நாங்க மறைச்சிட்டோம். சும்மா பேசாதையா, நீங்க லேடி கான்ஸ்டபிளோட சுத்தறத பேப்பர்ல கிளிகளில் கிழிச்சாதுங்களே, அதையே உங்களால மூடி மறைக்க முடியல. கவர்மெண்ட் விஷயத்த மறைக்க போறீங்களாக்கும். அந்த லேடி கான்ஸ்டபிள் பேர் என்ன? இது உனக்கு தேவைதானா? இல்ல, 6 தடவை எம்எல்ஏ இருந்தவன், எதுவுமே அனுபவிக்கல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்க மானத்தோட வாழ முடியல, அதை கண்டிச்சு அறப்போராட்டம் நடத்துற உங்களுக்கு என் ஆதரவும் என் கட்சியோட ஆதரவும் எப்ப உண்டுங்க? அதுக்கு தாங்க இந்த மாலை. பொண்ணுங்க மேல எம்மா கரிசனம், எம்மா அக்கறை. ஏயா தலைவர, உங்க ஆட்சியில பொண்ணுங்களுக்கு கோயில் கட்டி பூசை பண்ணுனீங்களாக்கும். சட்டம் உனக்கு கெட்டு போனதுக்கு பிள்ளையார சொல்லி போட்டதே நீங்க தானையா? எதிர்கட்சின்னா அரசாங்கம் பண்ற நல்லதை ஆதரிக்கணும், தப்ப தட்டி கேட்கணும். ஆனா நீங்க நல்லதை ஆதரிக்கிறதே இல்ல. எங்கயாவது போராட்டம் நடந்தா மட்டும் தூண்டி விட்டு வேடிக்கை பாப்பீங்க. கோவப்பட்டா உன் மூஞ்சி அசிங்கமாகுது, கோசிக்காம கம்முன்னு போயிடு. இப்படி எல்லாம் ஏழைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியாது, போயிட்டு வாங்க.
எதிர்கட்சி தலைவர் வராரு. ஆமா, என்ன என்ன பார்க்க திடீர்னு கட்சி ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? நீங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சீங்க. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்னைய சொல்ற? உடையார் மகனை சொல்றேன். அவனை நீங்க வளர விட்டுட்டீங்க, இப்ப அவன் தலைவன் ஆயிட்டான். முதல் நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. உடையார் பையன் யோசிக்காம உடனே நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும். நாட்டுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி, அவனை நாம நசுக்கணும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, வெளியே தான் எதிர்த்து குரல் கொடுப்பேன், உள்ளுக்குள்ள ஒத்தாசை இருப்பேன். தேர்தல் நேரத்தில் 1 லிட்டர் பாமாயில சேர்த்து ஊத்துங்க, நமக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. அட, 5 கிலோ அரிசி இலவசமா கொடுங்க, நமக்கு தாங்க ஓட்டு போடுவாங்க. அதுக்கும் பொம்பளைங்க மசியலைன்னு வைங்க,
வெள்ளிக்கிழமை டிவியில அரை மணி நேரத்துக்கு ஒளியும் ஒளியும் போடுறாங்கல்ல, அதை ஒரு மணி நேரமா ஆக்குவோம். ஓடி வந்து ஓட்டு போட மாட்டாங்க. என்னங்க அவர் அப்படி சொல்றாரு? டிவி நம்ம கையில இல்ல, டெல்லி கண்ட்ரோல் இருக்கு. இருக்கட்டுமே, நம்ம கையில 20 எம்பி இருக்காங்க, நாம சப்போர்ட் பண்ணல டெல்லி கவுந்துரும். அத வச்சு மிரட்டி வெள்ளிக்கிழமை என்ன தினமும் ஒளி ஒளி போட சொல்லுவோம். நீங்க வேற என்ன சொல்றது? எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் சொல்லி ஏழை ஜனங்களை ஏமாத்துறது? எலெக்ஷன் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவங்களும் கேட்க போறது இல்ல, நாமளும் செய்ய போறது இல்ல. ராஜரத்னம், நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்தாச்சு. இந்த கெட்ட பேர் மாறணும்னா நீ மந்திரியா இருக்க கூடாது. ஒண்ணு, நீயா வெளிக்கோ, இல்ல நான் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா வரோம். பண்ணி பாருங்க, 70 எம்எல்ஏ நாதிக்கிறாங்க, ஒட்டுமொத்தமா ராஜினாமா பண்ணிடுவோம். அப்புறம் நீங்க முதலமைச்சரா இருக்க முடியாது. ஜனங்க இந்த ஆட்சியை கவுக்க வேணாம், நானே ஆட்சியை கவுத்துருவேன். ஏயா, உனக்கு கட்சி முக்கியம் இல்ல? இல்ல, எனக்கு பதவிதான் முக்கியம், என் புள்ளதான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம். அப்போ ஆட்சி கவுந்தா பரவாயில்ல இல்லையா? ஆட்சி கவுறாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும். நீ எதையாவது பண்ணி சொல்ல, நான் முதலமைச்சரா இருக்கணும் அவ்வளவுதான். என்னத்த பண்ண போறையா? நாளைக்கு பேப்பரை பாருங்க. மந்திரி என்னை கடத்தவில்லை, திலகவதி எம்பி அறிக்கை. எதிர்கட்சிகளின் தூண்டுதலால் எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சில சமூக விரோதிகள் ஊர்வலங்கள் உண்ணாவிரதங்கள் என்று மக்களை தூண்டுகின்றனர். நில்லு, எங்க போற? உன்னை தற்கொலை முயற்சிக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐஜி சார், நீங்க என்ன ஒரு கொலைக்கேசுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம், வெயிட் பண்ணுங்க. மேடம், பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்புறாங்க. அந்த தைரியத்துல நீங்க கொடுத்ததா அந்த மந்திரி பொய்யான அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையை படிக்கிறவங்க உங்களுக்காக போராட்டம் நடத்தின எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க தியாகத்தை கேவலப்படுத்தின அந்த மந்திரிய உயிரோட விட மாட்டேன். நில்லுங்க. நடிகைனாலே கெட்டு போனவனுதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு சொல்லி கேவலப்பட்டேன். இன்னும் என்னை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். ஆனா நீங்க மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு இந்த நாடெல்லாம் பேச வச்சு என்ன தலைகுனி வச்சிட்டீங்க. இன்னைக்கு வந்த அறிக்கையை பார்த்துதான் நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்போ உனக்காக நாங்க பட்ட அடியெல்லாம்? நானும் அடி வாங்க சொன்னேன், நானும் ஊர்வலம் போக சொன்னேன். இல்ல, இதெல்லாம் நீங்க எனக்காக பண்ணல, நீங்க பெரிய ஆள் ஆகணும்ங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நாலு பேர் பாராட்டணுங்கிறதுக்காக எதையும் செய்யறவன் நான் இல்ல. ஆனா உங்களுக்கு பதவிதான் முக்கியம், அதனால மந்திரியை பகச்சுக்கிட்டா பதவி போயிடுமேனு அவன் கொடுத்த அறிக்கையை படிச்சு ஆத்திரப்படாம சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கீங்க. அந்த அறிக்கையை அவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். நீ என்ன ஏமாத்தன? உனக்கு ஆதரவு கொடுத்த ஏழைகளை ஏமாத்திருக்க. உன்ன மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கவே கூடாது. ஆபத்து வராம இருக்க அரசாங்கம் போட்ட பாதுகாப்பு. நில்லுடா, எங்க வந்த? போற வழிய. அப்பா, இனிமே அந்த வார்த்தையை நீ மறந்துடு. முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க, என் மேல 14 கொலைக்கேச போட்டு என்ன கோர்ட்டுக்கு அலைய வச்சாங்க. நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய நினைச்சாங்க. டேய், என் சொத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. என் மானம் போயிருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உன் கழுத்துல இந்த தாலி தொங்கி இருக்காது. அந்த ஆட்சியை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காக நானும் படாத பாடுபட்டேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்காக கோவில் கோவிலா போய் அர்ச்சனை பண்ணேன், எதிர்த்தவனை ஜெயிச்சு காட்டினேன். இப்ப அமைஞ்சிருக்கிறது நான் விரும்புகிற ஆட்சி, இது நான் ஆசைப்பட்ட அரசாங்கம். இதை எதிர்த்து போராடுறது என்னையே எதிர்க்கிற மாதிரி. பெத்த அப்பனையே எதிர்க்கிற புள்ள எனக்கு தேவையில்லை. அநியாயத்தை எதிர்த்து போராடுறது, அப்பாவை எதிர்த்து போராடுறதா நீங்க நினைச்சா? எனக்கு அப்பாவே தேவையில்லை. ஏண்டா, உனக்கு இந்த நாட்டு மக்கள் பெருசு, நான் பெருசு இல்லை. இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர். அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ் தமிழ்னு தமிழனுக்காகவே வாழ்ந்தாரு பேரறிஞர் அண்ணா. அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க. ஏன் ஆண்டிப்பட்டியில கொடை வள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேணா, அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல, அவ்வளவு ஏண்டா? கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தாரு தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல ஏறி போனாருப்பா. அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துட்டா இருந்தாங்க, இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறார். அப்போடா அப்பா சொல்றதையும்
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இல்லம்மா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். போடா வெளியேன்னு சொன்ன பிறகு இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி நீ போயிட்டா உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா எனக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அண்ணே, நானும் கூட வரேன். கால் இல்லாத உனக்கு இவ்வளவு துணிச்சலா? என்ன கால் இல்லையே, இன்னைக்குதான் பாக்க வெளிப்படுறேன். இல்லன்னா நீங்க எவ்வளவு தருத்தாலும் நான் அண்ணன் கூட தான் போவேன். சந்தி, ஒரு வயசு பொண்ணு பிறந்த வீட்டு விட்டு போறதா இருந்தா அது புருஷனோட விடா தான் இருக்கணும். நீ இங்கே இருடா. அப்பா, நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல. எனக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் ராத்திரியில கிடைச்சது, முன்னேறல. எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு, முன்னேறி காட்டுறேன். இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க, சந்தையில வெள்ளாட்டு மந்தைய போலானாங்க. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை, பாடுடா சின்ன தம்பி, அதனால நமக்கு சொந்தம் இல்லை, பாடுடா சின்ன தம்பி. என்னாலும் நல்லவர்க்கு ஏழைகளின் மனம் தாண்டா, பொன்னான வீடாகும் அதற்கு எது ஈடாகும். உண்டான செல்வம் எல்லாம் அன்றாடம் வரும் போகும், ஊராரின் வாழ்த்துக்கள் தான் நிலைத்திருக்கும் பொருளாகும். உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு, இல்லாத வறியவர்க்கு இயன்றவரை உதவிடு. கண்ணீரை கைவிரலால் துடைத்திடு, உன் பேரு சரித்திரத்தில் மனிதன் என்று பொறித்திடு. இன்னொருவன் வாழ ஒரு ஏணியை போல் மாறு, உள்ளம் உள்ள உன்னை இங்கு வெல்லுறவன் யாரு. மண்ணில் வாழும் மக்கள் நெஞ்சில் நிற்கும் பேரு. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை, பாடுடா சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பம் இல்லை, பாடுடா சின்ன தம்பி. உன்னை தீண்டாமலே போகுமா, சுற்றம் என்று கூடும் ஏழை
வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க, சந்தையில வெள்ளாட்டு மந்தைய போலானாங்க. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை, பாடுடா சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பம் இல்லை, பாடுடா சின்ன தம்பி. ஒரு அநாத மாதிரி உங்க ஆதரவை தேடி வந்திருக்கேன். நீங்க அநாத இல்ல தம்பி, உங்க பின்னாடி நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் பாருங்க. வேலைக்கு ஒரு வீட்டுல சாப்பிட்டாலும் நீங்க ஆயுசு முழுக்க சாப்பிடலாம் தம்பி. அந்த அளவுக்கு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, ஆளுங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அண்ணே, இனிமே இந்த நாட்டுல உங்களுக்கு எத்தனை தம்பிங்க தெரியுமா, எத்தனை தங்கச்சிங்க தெரியுமா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா தம்பி, உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பினாலே இந்த திலகவதி அவளை மட்டும் விடக்கூடாது. எதுக்கு? எதுக்கா? நடந்த உண்மை அப்படியே மாத்தி சொல்லிட்டாளே தம்பி. அதான் அரசியல்வாதி, அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தானே நீங்க ஓட்டு போடுறீங்க. செய்யற தப்பையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அவங்க மேல ஆத்திரப்படுறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம் தம்பி? இத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்களே, பண்புள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க, இல்ல பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, குணமுள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க, இல்ல குணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க, புத்திசாலிகளுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க, இல்ல புடவை கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க? இவ்வளவிய ஜாதிய பார்த்து ஓட்டு போடாத யாராவது ஒரு ஆள் இந்த கூட்டத்துல இருக்காங்களா சொல்லுங்க. இதுவரைக்கும் நாங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டோம், எங்க ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க ஓட்டு போட்டீங்க, ஆனா உங்க ஜாதி எம்எல்ஏ நீங்க முன்னேறதுக்கா என்ன பண்ணாரு? உங்க ஜாதியை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்காரு, அவரு நீங்க முன்னேறதுக்கா என்ன பண்ணாரு? ஏழைகளை எவனுமே நினைக்கிறது இல்ல, ஆனா நீங்க மட்டும் ஜாதிக்காக ஓட்டு போடுவீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏழைகளுக்கு ஜாதியும் இல்ல, அவங்களுக்கு எந்த நாதியும் இல்ல. இத என்னைக்கு உணர்ந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் முன்னேற முடியும், இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. பணத்துக்கு ஓட்டு போட மாட்டோம், இனிமே நாங்க ஜாதிக்கு ஓட்டு போட மாட்டோம். இது சத்தியம், 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 இது சத்தியம். ஜாதி பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 20 வருஷமா எம்எல்ஏ வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு பாபத்து வந்துருச்சு. உடையார் மகன் உங்களுக்கு ஓலை வச்சுட்டான், இனி நீங்க சட்டசபைக்கு போகவே முடியாது. வேடிக்கை பார்க்க வேணும்னா போலாம். ஏயா ராஜாத்தனம், நான் பார்க்க அரசியல் கொண்டவனி, எனக்கே பயக்காட்டுறியா? அரசியல்வாதி கிட்ட மோதனா அந்த ஆண்டவன் கூட தோத்துருவான், உடையார் பையனை கிழிச்சிருவானா? கிழிச்சிருவானா? கிழிச்சிட்டாங்க. உங்க தொகுதி மட்டும் இல்ல, எந்த தொகுதி மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது. கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டானுங்க. ஜாதி பேரை சொல்லி எவன் ஓட்டு கேட்டாலும் ஜனங்க போட மாட்டாங்க. அவனை பார்த்து நீ பயப்படலாம், உங்க கட்சிக்காரன் பயப்படலாம், உங்க கவர்மெண்ட் பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். என் பின்னால என் ஜாதிக்காரங்க 60 லட்சம் பேர் இருக்காங்க, கண்ணை கட்டிட்டு கிணத்துல விழுறான்னு நான் சொன்னா என் ஜாதிக்காரன் விழுவான். நீங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தீங்க, கிணத்துல விழுந்தாங்க, ஆனா இப்ப அவன் வந்து கண்ணை திறந்துட்டான், என்ன பண்ண போறீங்க? இப்ப கிணத்துல விழுன்னு சொன்னா விட மாட்டானுங்க, உங்களை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுருவானுங்க. என் ஜாதிக்காரனுக்கு நான் கடவுள் மாதிரியா? என்ன பண்றேன் பாத்து
என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால ஒரு அரசாங்கம் ஆடிட்டு இருக்கு. தேவையில்லாம தலைவரையும் தேடி போய் அது இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் என்ன செத்தா போயிட்டேன். உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் இங்க வரதே இல்லையே. நீ பேசாம இரு. ஏய்யா, தேர்தல் நேரத்துல ஐயருடைய ஓட்டு வேணும், பாக்கிய நேரத்துல ஐயர் வாய மூடிட்டு இருக்கணுமா? போயா. ஏய் நாகமா, பொம்பளையா லட்சணமா வீட்டுல அடங்கிக்கிறக்காம போராட்டம் வேடிக்கிறது போராட்டம். நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும் தாய் குலமே புலி மாதிரி வா புயல் மாதிரி வான்னு கூப்பிடுவீங்க, நாங்க ஓடியாரணும். உங்களுக்கு எங்கயாவது இடிக்குதுன்னா மட்டும் நாங்க பொம்பளைங்களா வீட்டுக்குள்ளாரே அடக்கமா குந்திக்கணுமா? என்ன என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வரப்போற மேல கொண்டு வரப்போற மேல போட்டு பேசுறீங்களே, உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க? வரலட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா, இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா? உங்க ஜாதியில பண வசதி இல்லாம படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க? அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா, பட்டா வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல போராட்டம் போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க, அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்திருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காக ஏன் ஜாதிக்காக பரபரப்பா பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கறீங்களே. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா, கார் டிரைவர் உங்க ஜாதியா, மேனேஜர் உங்க ஜாதியா, உங்க மகனுக்கு கோடீஸ்வரர் வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஏன் நீங்க வச்சிருக்கீங்களே சின்ன வீடு, அது உங்க ஜாதியா? ஐயோ, சின்ன வீட்டுக்கு மட்டும் எவனும் ஜாதியே பாக்குறதுல தம்பி, அதுல மட்டும் ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னா கலந்துருவாங்க. ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரிய தூண்டி விடுவீங்க, அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரிய தூண்டி விடுவீங்க, ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்கே பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்க, அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க. இல்ல இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா, இவர பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களா? இது பாருங்க, நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம், இனிமே தம்பி சொன்னா எவன் உயிரையும் எடுப்போம், அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு மேல நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம். எதுக்காகவளப்போ ஏ மாமனுக்கு என்ன கட்டி வைங்க? அவ வாழ்க்கைய அவ முடிவு பண்ணிட்டா, கல்யாண தேதிய நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப இந்த உடையார் வகை எங்க இருக்கானு எனக்கு தெரிஞ்சாகணும். 6 மாசத்துக்கு முன்னால நடந்த ஜாதி கலவரத்துல நீங்க தூண்டி விட்டு அடுத்த ஜாதிக்காரனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனானே நம்ம ஜாதிக்காரன், அவனை பரோல்ல கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் உடையார் மகன். பரோல்ல கூட்டு வர போறானா? நடத்தான
அவனை நீங்க நம்ம ஜாதிக்காரங்க போங்க. போறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரிஞ்சிட்டு போங்க. வெட்டினது யாரு? நான் தான். ஏய், வெட்ட சொன்னது யாருடா சொல்ற? நான் வெட்ட சொன்னா? நீங்க எடுக்க கூடாது. எங்களுக்கு நல்லது பண்றது யாருன்னு நீங்க எங்களுக்கு உணர்த்திட்டீங்க.
நாங்களே பாத்துக்கிறோம். உங்க கால விழுந்து கும்பிடுறேன். ஜாதி வெறியால ஒன்னா இருக்க தேசத்தை உடைச்சிடாதீங்க. இது நம்ம நாடு, நம்ம பூமி, நாசமாக்கிறாதீங்க. முடியாது, முடியாது. ஏண்டா ஒன்னா இருந்த எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சாதிதான் கிடைச்சதா? உன் பேச்ச கேட்டு எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் செத்துருக்காங்க. இனிமே எவனும் சாதியை சொல்லி ஜனங்களை ஏமாத்த கூடாது, சாதியை சொல்லி அரசியல் அசிங்கப்படுத்த கூடாது. அதுக்காக தாண்டா ஒன்ன விட்டு போறோம். இத்தனை காலம் இவன் செஞ்ச தப்பு நீங்க செய்யாதீங்க. இதுக்கு முன்னால உங்களை நாங்க தம்பியா நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ தலைவரா நினைக்கிறோம். தலைவர்கள் வார்த்தையை தொண்டர்கள் மதிக்கணும் தான். அதே நேரத்துல தொண்டர்கள் பண்ற நியாயமான காரியங்களை தலைவர்கள் கண்டுக்காம இருந்திரணும். கண்டுக்காம இருந்திருங்க தலைவா. இப்ப நாங்க செய்ய போறது கொலை இல்ல, இந்த நாட்டுக்கு செய்ய போற சேவை. இவரை கொல்லாம விட மாட்டோம். மேடனாவா மேடம், நீ நடத்தாதீங்க. நான் உக்கு ஜாதி, நான் உக்கு ஜாதிக்காரன். ஏ நம்ம சாதிக்காரன் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனியே, அப்ப மட்டும் சந்தோஷமா இருந்ததா? இப்ப வந்த வெட்ட போறது நம்ம சாதிக்காரவங்க தான். இதையும் சந்தோஷமா ஏத்துக்க. ஏப்பா நம்ம சாதியை தவிர வேற சாதிக்காரங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பாத்தியா, எல்லாம் ஓ சாதிக்காரவங்க ஐயா. சந்தோஷமா சாவு. பிரச்சனை வச்சு சாதிக்கலாம்னு நினைச்சீங்க, என்ன ஆச்சு? எல்லாமே சரிஞ்சிருச்சு. உடையார் மகன் உங்களை ஜெயிச்சிட்டான், அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி விட மாட்டான். உங்க பதவியும் போக போகுது, உங்க மகன் உயிரும் போக போகுது. உடையார் மகங்கிற திமிரு முத அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலைப்படாத, அந்த உடையாருக்கு ஒரு வழி பண்றேன். என்ன ராஜரத்னம், திடீர்னு வந்திருக்க? ராஜரத்னம் என்னையா? அது என்ன காப்பாத்திக்க, வேற வழி தெரியல. நீங்களே என்ன சுட்டு கொல்லுங்க, இல்ல என்ன காப்பாத்துங்க. என்னைய அது காலில் விழுற? இப்ப காலில் விழுன்னா மந்திரியாவே இருக்க முடியாது. எந்திரியா? உங்க மகன் போஸ் என் மகனை குறி வச்சுட்டான், உயிரோட விட மாட்டான். அவனை காப்பாத்துற உங்க கையில தான் இருக்கு. கையில இருக்கிறத வச்சு சுடதான் முடியும், காப்பாத்த முடியாது. நான் என்ன பண்ணனுங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லிய. உங்க பொண்ண என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனையும் காப்பாத்திக்குவேன், என் பதவியையும் காப்பாத்திக்குவேன். தங்கச்சி கழுத்துல ஏறின தாலிய எந்த அண்ணனும் தட்டி பறிக்க மாட்டான். அது உங்க மகன், தங்கச்சி மேல உயிரே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. பத்திரிகை அடிச்சு பந்தல் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்த நிலைமை நான் இல்லை. உங்க மகனுக்கு தெரிஞ்ச நடத்த விட மாட்டான். சரி, நாளைக்கே கல்யாணம். நானும் சரின்னு சொன்னேன், வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொன்னேன், போயிட்டான். அவ வெளியில இருந்தா என்ன தாங்கிக்க முடியும்? ஏதாவது பண்ணிட்டு அவ உள்ள போயிட்டான்னா என்னால தாங்கிக்க முடியாது. உன் பையன் அரசியல்வாதிகிட்ட மோதுறான்,
அரசியல்வாதிங்க எப்பவுமே அடிபணிஞ்சு போவாங்கன்னு நினைக்காது, அடிவாரியை அறுத்துருவாங்க. உன் மகனுக்கு தெரியாம நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். வாங்க மாப்பிள வாங்க. மச்சான் நீ நின்னா எனக்கு கால் வலிக்கும். சாந்தி உன்னை பார்க்க உங்க அண்ணன் வந்திருக்காரு. அண்ணையை நாம கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் அவன் கை நிறைய காசை வாங்கிட்டு பொண்ணை கட்டுவான், நான் உங்க அப்பன் காலில் விழுந்து கட்டியிருக்கேன். ஏன் தெரியுமா? இனிமே நீ என்னை எதிர்த்து ஊர்வலம் போனேன்னு வச்சுக்க. இனிமே எங்க அப்பாவை எதிர்த்து போராட்டம் நடத்தினு வச்சுக்க. அவரை தொடாத, என் புருஷனும் மாமனாரும் என்ன அடிப்பாங்க உதப்பாங்க, எங்க வீட்டுல ஆயிரம் நடக்கும், அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. அப்படி கேள், நீதான் தமிழ் பொண்ணு. ஆண்டவன் உனக்கு காலம் மட்டும்தான் கொடுக்கலன்னு துடிச்சேன், ஆனா இப்பத்தான் தெரியுது உனக்கு பாசத்தையும் கொடுக்கல. ஓகே, ஓ வீடு, ஓ புருஷன், ஓ சந்தோஷம், நல்லா இரு. நில்லு, நான் சொல்ல வந்தது முழுசா கேட்டுப்போ. அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சதே உனக்காக தான். ஆமா அண்ணே, உங்ககிட்ட இருந்து மகனை காப்பாத்தணும்னு மந்திரி நினைச்சாரு, இவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். எப்படிங்கிறியா? இப்ப பாரு அலமேலு, அந்த மண்ணனையும் தீப்பட்டையும் கொண்டு வா. வேடிக்கை பாரு. இப்ப நான் இத பத்த வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மருமக மேல மண்ணெண்ணை ஊத்தி ஏறிச்சிட்டார் மந்திரி அப்படின்னு மக்கள் பேசிக்குவாங்க. உங்க பதவியும் போயிடும், உங்க ஆட்சியும் போயிடும். இப்ப இந்த நாட்டுல இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸ். ஜனாதிபதி கிட்ட கருணை மனு கொடுத்தா கூட நீங்களும் உங்க மகனும் தப்பிக்கவே முடியாது. நான் ஒண்ணு இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தா இந்த உலகத்துக்கு தெரியாம மறைச்சிருவீங்க. நான் உடையார் வீட்டு பொண்ணாச்சே, எங்க அப்பா ஆட்டிருவார் ஆட்டி இல்லன்னு. அண்ணே, இவங்களுக்கு தண்டனை ஓ முயற்சியால கிடைக்கணும். உன்னை இந்த நாடே பாராட்டணும், அத பார்த்து நான் பூரிக்கணும். அதனாலதானே இவ்வளவு பொறுமையா இருக்கேன். இல்ல, ஒரு லிட்டர் மண்ணெண்ண ஒரு தீக்குச்சி, இவங்களை நானே இறக்கிடுவேன். ஏன்ன கண் கலங்குற? தங்கச்சிக்கு சீதனை கொண்டு வரலையா? ஒரு நாள் முடிஞ்சா ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ண அனுப்புவேன், அது போதும். மத்ததெல்லாம் என் மாமனார் வீட்லயே இருக்கு. ஏ மாமா, மாமனார எப்படி என் தங்கச்சி? ஏமா, மாமனாருக்கு விதவிதமா சமைச்சு போடுமா? நீ கவலைப்படாதே, செமத்திய போடுறேன். வரட்டுமா? மாண்புமிகு மாமனார வரட்டுமா? ஏ மாமனாரே, மண்ணெண்ண உங்க இலக்காவா? இவ்வளவு தண்ணி கலந்துருக்கீங்க. இனிமேலாவது உடல் ஊன முற்றவங்கள கேவலமா நினைக்காதீங்க. அவங்களுக்கு புத்தியும் இருக்கும், பலமும் இருக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்கும். மறந்துடாதீங்க. உனக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போ. காலையில இல்லாத வயித்துல இப்படி புளிய கரைச்சிட்டு போற. யோ, திலக பத்தி ஏன் பொண்ணியா? நான் வளர்த்த பொண்ணு, இப்போ நான் அவளை பாக்கணும். வழிவிடு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க தலியா? யாரா இருந்தாலும் எம்பியை பார்க்க கூடாதுன்னு எங்களுக்கு மேல அதிகாரிங்க உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்ட அதிகாரம் 5 வயசுல வாணாதே இருந்தப்போ சோறு போட்டா? நான் போட்டையா? கூப்பிட அவன. எங்க அதிகாரிய அவன் சொல்றியா? போறான்.
அவனை பாக்குறேன் திலகவ வச்சு படம் எடுக்கிறானே, அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணியா? வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. வணக்கம் சார். உங்க படத்துல திலகவதி நடிக்கொண்டி சீன் ஏதாவது பாக்கி இருக்கா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுக்கணும். பாட்டு முடிஞ்சதான் அவங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கணும். ஆனா உங்களை பார்க்கவே முடியல சார். உன்னால பார்க்க முடியாது. இப்ப அவன் எங்க பாதுகாப்புல இருக்கா? இப்பவே 50 லட்சம் ரூபாய் நஷ்டத்துல இருக்கேன் சார். அந்த 50 லட்சம் ரூபாயை நான் உனக்கு தரேன். திலகவதி நடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஆனா பாட்டு முடிஞ்சதும் நிஜமாவே அவ சாகணும். அவளை வெளியே விடாம அடைச்சு வச்சிருந்த விஷயம் அவ அப்பன் கத்துனால ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பத்திரிகைக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவளை வெளியே விட்டா உண்மை சொல்லிடுவா. அதனால நாம தான் கொன்னோம்னு தெரியாம ஷூட்டிங்ல சாகணும். விட மாட்டேன்டா, என் மகளை நடிக்க விட மாட்டேன். ஈஸ்வரன் முதல்ல இவ சாகணும். வெளியே விடாம வீட்டிலே அடைச்சு வச்சிருக்காங்களா? யாரையும் பார்க்க விடாம போலீஸ் காவல் வேற போட்டிருக்காங்களா? போஸ், போஸ் காப்பாத்துங்க, போஸ் காப்பாத்துங்க, போஸ். ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? மந்திரியோட ஆளுங்க திலகவதியை கொலைப்பட போறாங்க. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி திலகவதி தப்பான பொண்ணு இல்ல. அவளுக்கு கெட்ட பேரு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சவ என் பொண்ணு. அவளை நாளைக்கு நடக்க போற ஷூட்டிங்ல கொலை பண்ண போறாங்க போஸ். அவளை காப்பாத்துங்க போஸ், அவளை காப்பாத்துங்க போஸ். முத்து மண்டபம் வந்து சேருமா?
Hey!
அம்மா திலகவதி, எங்க அம்மா வந்த? ஏளங்க ஏச்ச வாயனங்க, எது நடந்தாலும் மறந்துடுவாங்கங்கற நினைப்புல வந்திருக்கியா? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. டே, இப்படி கும்பிடு போட்டு கும்பிடு போட்டு எங்க குடிய கெடுத்தது போதும், பேசாம திரும்பி போயிரு. என்னத்துக்கு அவரை பாக்குற? உண்மையை சொன்ன ரோஷம் பொத்துக்கணும் வந்துருச்சே. உனக்காக போலீஸ் கிட்ட நான் வாங்கின அடியை வெக்கத்து விட்டு ஜாக்கெட் அவுத்து காட்டுறேன், பாக்குறியா? இங்க இருக்கிற பொம்மநாட்டிகளை எங்க எங்க அடி வாங்கிருக்காங்க காட்டு சொல்றேன், பாக்குறியா? உண்ணாவிரத்துல கலந்துகிட்டதுக்காக இவ புருஷனை போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டாங்க. அவன் பொடந்தா இங்க வந்தது, ஆனா செய்தி பேப்பர்ல வரல. மந்திரி யோகியன் நீ கொடுத்த அறிக்க மட்டும் தான் வந்துச்சு. மந்திரி நல்லவர்னு அறிக்கை கொடுத்தேன், ஏன் தெரியுமா? திலகவதி, நாடு பூரா என் பேர் நாரி போச்சு, என் நாக்காளியும் ஆடி போச்சு. அதை காப்பாத்திக்க ஒரே வழி, நான் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணலன்னு நீ பத்திரிகையில அறிக்கை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உனக்காக உண்ணாவிரதம் இருந்தானே போஸ், அவன் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான். எனக்கு வேண்டிய டாக்டர்ல வச்சு அவனுக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிடுவேன். எனக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரிகளை வச்சு பட்டினி கிடந்து செத்துட்டான்னு ஜனங்களை நம்ப வச்சிருவேன். அவன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணுங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சக்தி எப்பவாவது உருவாகும், அதுக்கு கடவுளோட அனுகிரகமும் இருக்கும். அந்த சக்தி இவர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இவர் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவர் உங்களுக்கும் வேணும், இந்த நாட்டுக்கும் வேணும், எனக்கும் வேணும். அந்த திலகவதி உங்க மகன் காப்பாத்தி அவபாதுகாப்பு வச்சிருக்கான். ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டைக்கு பேரணி நடத்த போறானா? ஆட்சியை கலக்கி சொல்லி கவர்னர்ட்ட மனு கொடுக்க போறானா? அனுமதிக்க முடியாது. அதுவும் இப்ப கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி ஆட்சி ஈஸியா கலைச்சாங்க. குழந்தைய சுலபமா பெத்துக்கலாம், ஆட்சியை சுலபமா பிடிக்க முடியுமா? ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். புதிய கீதம் பாடு, ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வாழ்ந்து நாங்கள் செல்ல. நாள்கிற நேரத்திலும் அடிமைகளாயிருந்தோம், விடுதலை வாங்கிய போதினிலும் இருந்தோம். ஆட்சியில் ஏறிய நம்மவர்கள் அவர் வழி பார்த்து கொண்டார். முதல்வர்கள் தான் இங்கு மாறுகிறார், முடிவுகள் மாறவில்லை. ஆட்சிகள் தான் இங்கு மாறுதையா, நம் அவதிகள் மாறவில்லை. இனி பொறுத்திருந்தால்
தடுப்பதற்கு உனக்கென யாரும் இல்லை. இதை புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் வேறெதும் தேவையில்லை. ஏழை ஜாதி கோழி ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. ஏ மானிடனே மானிடனே ஒன்று சேர்ந்து கூடு, ஒரு போர்ப்பரணி புதுப்பரணி புதிய கீதம் பாடு. ஏழை ஜாதி கோழி ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. தொகையில் நாம் வலுத்தவர்கள், மனத்தளவில் நாம் உயர்ந்தவர்கள், நிலங்களை நேசித்து களம் விளைத்தோம், நமக்கென நிலங்கள் இல்லை. வளங்களை பூமிக்கு வரவழைத்தோம், நமக்கு ஒரு வளங்கள் இல்லை. வறுமைகள் பரம்பரை தலைவிதியா எழுதியதவரும் இல்லை. வழிகளை மாற்றிட தெரிந்து கொண்டால் எழுவது தவறும் இல்லை. நம் தவறுகளை திருத்திக் கொண்டால் தடைகளும் ஏதும் இல்லை. நம் தலையெழுத்தை மாற்றிடுவோம், இதைவிட நீதி இல்லை. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. ஏ மானிடனே மானிடனே ஒன்று சேர்ந்து கூடு, ஒரு போர்ப்பரணி புதுப்பரணி புதிய கீதம் பாடு. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. கவர்னரை பார்க்கணும், மனு கொடுக்கணும். உள்ள போக உங்களுக்கு அனுமதி இல்ல. கொடுக்கிற மனுவை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. முடியாது. அப்போ நீங்க கவர்னரை பார்க்க முடியாது. பார்க்காம போகவும் முடியாது. இன்ஸ்பெக்டர், இன்னும் 5 நிமிஷத்துல இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது.
இதை நீங்க சொல்லாம இருந்தாலும் இதுக்கு காரணத்தான் யாரும் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க சும்மா விட மாட்டோம். நினைக்கிறேன் ஊருக்காக உழைச்ச ஒரு உத்தமன கொன்னிட்டியடா. கூட பொறக்கலனாலும் அவர் தான் எங்களுக்கு கண்ணன், நீ இல்ல. நம்ம இன நாட்டுக்காக பாடுபட்ட இனமா இருக்கணும், துரோகம் பண்ண இனமா இருக்க கூடாது. இதுவரைக்கும் உங்க பேச்ச கேட்டு ஏமாந்த ஏழை ஜனங்க இங்க கூட வந்து எங்களுக்காக உழைச்ச போசை ஆளை வச்சு கொண்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்களை ஆசில இருந்து இறக்க வர ஓய மாட்டான், அடிச்சே இறக்கும். அடிக்கிற உங்களுக்கு ஆத்திர தீர்ற வரைக்கும் என்ன போட்டு அடிக்க கொள்ளுங்க, லேச உயிரை மட்டும் விட்டுடுங்கப்பா, நான் பொட்டிக்கடை வச்சு பொழைச்சிக்கிறேன். ஆம்பளை பையனை பக்க மாட்டேன், அப்படியே பார்த்தாலும் அரசியலுக்கு விட மாட்டேன். இனி அரசியலுக்கு வர மாட்டேன், அரசியல் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிறேன், என்ன விட்டுருங்க. பொதுமக்களோட நண்பங்கிற காலம் போய் எங்களை எல்லாம் விரோதியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க முன்னால எங்களை அசிங்கப்படுத்துறது உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் தான். நீ ஏடா பேசுற பாவி, அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த பணக்கொட்ட தலையின பக்கத்துல வச்சு ஊத்தி கொடுக்காதீங்க. வேடிக்கை பார்க்க போறோம். அது போட்டு
தம்பி, உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு ஜனங்க காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து உங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிருங்க. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த நேரத்தில் என் அன்பான வேண்டுகோள் ஒன்று. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டி, மதத்தால் வேற வேறையா இருந்தாலும் மனத்தால் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்கங்க. ஒற்றுமையில் இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும், மொத்தத்தில் மனுஷனா இருக்கணும். ஏழை ஜாதி